சுப்பிரமணியபுரம். எங்கடி இருக்கு பாம்பு? விடு. இப்ப பாரு யார் சாவ போறான். நல்ல பாப்பா கொன்னா நம்ம குடும்பத்துக்கே பாவம் வந்து சேருங்க. எங்க போச்சு? சுப்பிரமணியபுரத்துல நடக்கிற மர்ம கொலைகள் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு என்ன மாட்டி விட்டுற கூடாது. மூச்சு விட மாட்டேன். கதவ சாத்தினா வச்சிருந்தே எப்படி திறந்தது? ஐயோ பாவம் பொடிபட எல்லாம் அகல முருகா சரி.
ஓம் ரீம் ரீம் ஓம் ஓங்காளியே நமக ஓம் ரீம் ரீம் ஓம் ரீம் ரீம் ஓம் ரீம் ரீம் ஓம் ரீம் ரீம் ஓம் ஓம் ரீம் ரீம் ஓம் காளியே நமக ஓம் ரீம் ரீம் ஓம் ரீம் ரீம் ஓம் ஓங்காளியே நமக ஓம் ஓங்காளியே நமக ஓம் ரீம் ரீம் ஓம் ரீம் ரீம் பொம்மக்கா வா மா வா பூஜை முழுமை அடைய ஆசி குடு சுடுகாட்டு காளி இடுகாட்டு மூடி வா பூஜைய முடிச்சு கொடு வா வா பொம்மக்கா வா கடவுளே யார் நீங்க நீங்களா நானேதான் நான் யாரோன்னு பயந்தே போயிட்டேன் ஏன் பயந்தீங்க நைட்டு திடீர்னு கரண்ட் போயிடுது அந்த இருட்டுல நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்தது நான் அதை பார்த்து பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் உருவம் எல்லாம் ஒண்ணு இல்ல நைட்டு வீட்டுக்கு வந்தது நான் தான் ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க இது என்னோட வீடு தானே நான் வரக்கூடாதா ஐயோ நான் ஒண்ணு தப்பா சொல்லல நீங்க சித்தர் குளத்துல தினமும் குளிச்சாதானே உங்களுக்கு உடம்பு குணமாகும் இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா சித்தர் குளத்துல குளிச்சிட்டு இருக்க முடியும் நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணு தப்பா நடக்கலையே நான் எங்க இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் யாரு எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கங்கறதும் எனக்கு தெரியும் இப்படி மூடி மறைச்சு பேசினா எப்படிங்க நீங்க தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மூடி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நானா ஆமா நீங்களே தான் உங்களை நான் எப்படி எல்லாம் நம்புன நீங்களே இப்படி செய்யலாமா கடவுள் அறிய நான் எந்த தப்பும் பண்ணல என்ன நம்புங்க போதும் நான் எல்லாரையும் நம்புனதெல்லாம் போதும் இங்க நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இது என்ன சோதனை ஒரு பாவம் அறியாத என்னையே சோதிக்கிற இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த துஷ்ட தேவதைகளே பசியாரிக்கொள்ளுங்கள் பசியாரிக்கொள்ளுங்கள் துஷ்ட தேவதைகளே சந்தோஷப்படுங்க ராகவ் இருக்கிற இடத்த காட்டுங்க துஷ்ட தேவதைகளே இறங்கி வா வா தாயே பத்திரகாளி தாயே இறங்கி வா
ராகவ இருக்கிற இடத்தை காட்டு. ஓம் ரீம் ரீம். ராகவ இருக்கிற இடத்தை காட்டு. ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் க்ளீம். கேமா, இந்த வெத்தரைய பார். இந்த இடத்துல தான் ராகவ் மாயக்கா, உண்மையிலேயே நீங்க பெரிய மந்திரவாதிதான். நான் பொதுவா இந்த மாய மந்திரத்தை எல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சேன். அதே சமயத்துல உங்க பவரையும் நான் நம்புறேன். எங்கேயோ இருக்கிற இடத்த இந்த வெத்தலையில காட்டுறீங்கன்னா நீங்க சாதாரணமானவங்க இல்ல, வெரி பவர்ஃபுல் லேடி. ஆமா, ராகவ் இருக்கிற இடத்த காட்டுனீங்க ஓகே, ஆனா அந்த இடத்துல ராகவ் இல்லையே. கொஞ்சம் பொறு ஹேமா, காட்டுறேன். ஓம் ஓம் காளி. ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் ரீம். ஓம் காளி. ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் ரீம். பொம்மக்கா வா, பொம்மக்கா வா. ராகவ் தெரியறான் பாரு. கண்டுக்கவே மாட்டேங்கிறான. ஒருவேளை நம்மள மாதிரியே போதை போட்டானா? ஏவனா இருந்தா நமக்கு என்ன? நல்லா கல்லு சாரையெல்லாம் கலக்கி குடிச்சிருக்கேன். ஸோ கலெக்டருக்கு சாமம். ஏ, நான் படுத்த நீ என்ன? எந்தடா சொல்லிட்டே இருக்கேன். எந்தடா எந்திரிச்சு போடா. எங்க வர? சிரிக்கிற போடா. நான் நெக்கலா ஆ?
என்னடா சிரிக்கிற? என்ன திமுறா? ஏய் குச்சிருக்கியா? எந்த ஊரு? ஏய் எந்த ஊர்ரா? இதான் என் ஊரு. ஏய் என்னடா பல்ல காட்டுற? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. குடிச்சிருக்கேன், என்ன இவ மாங்கிற தமிர ஏதோ பண்ணிட்டு இருக்கா? சிரிக்கிறியா? ஏய் சர கடிக்கல் நிவைய, நீ காலி தெரியுமில்ல யாருக்கிட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்படியே போட்டு எந்திரி, ஆட கெட பிட எந்திரி எந்திரா. பிடிச்சிருக்கா நீ, நிக்க முடியா? அண்ணன் பாத்தியா ஸ்டடி மேன். குடா குடு குடா. ஏய் நம்மளோட விவரமா நல்லக்கா கேளு குடா. யாருக்கிட்ட? ஏய் போட. நம்மகிட்டியாவா? நம்மளே தள்ளி விடுறியா? பார்க்கலாமா எங்கிட்ட நடக்க தப்பு? பொரியல்லையா போட. நம்மளே கிடைக்கிறியா நீ? எனக்கு இதை கொடுப்பியா? தரமாட்டேன் போடா. போடா. ஏய் வச்சுக்காத, அடிச்சே கொண்டுருவேன், சங்கருத்துருவேன். போடா. சரி போடா போடா. எனக்கு வேணும் இது கூட, இந்த லுங்கி எனக்கு வேணும், தருவியா மாட்டியான்னு சொல்லு. நீதான் பேண்ட் போட்டுக்கல. சரி வச்சுக்கப்போ, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நீ போ. நானே பெரிய குடிக்காரன், நீ என்னோட பெரிய குடிக்காரன் இருப்ப போல இருக்கு. ஆண்கிறத மறுபடியும் காட்டான்டா. ஏய் விட மாட்டானா? போயிடு வேணா. ஏய் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சரி சரி டாடா. சரி ஓகே டாடா. எப்படியோ போயிட்டாண்டா, நமக்கு இடம் கிடைச்சது. படுத்துடலாமா? நமக்கு இடம் கிடைச்சது. தூக்கம் போடுறதுக்குள்ள புரட்டி எடுத்துட்டானே. என்ன செய்வீங்க ஹேமா? ராகுவ இப்ப நல்ல மனநிலையில இல்ல, அவனுக்கு சித்த பிரம்மா பிடிச்சிருக்கு. ராகவ் மென்டல் ஆயிட்டாரா? ஆனா நாங்க கிட்னாப் பண்ணி வச்சிருந்தப்போ நல்ல தெளிவதன இருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க மாயக்கா, நான் என் பாஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். குரு, நான் மாயக்க இடத்துல தான் இருக்கேன். பூஜை ஆரம்பிச்சாச்சு. பூஜையில மாயக்கா ராகவ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ராகவையும் பார்த்துட்டேன். குரு, ராகவ் ஏதோ மென்டல் மாதிரி தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிறான், தானே சிரிச்சுக்கிறான்.
கேனக்கு இருக்க மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல குரு. அந்த ராகவ் எப்படி மென்டல் ஆனாங்கிற விஷயம் எனக்கு நல்லா அப்படி புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ். நீங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா அந்த கார்த்திகா என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, அப்படித்தானே? அந்த கார்த்திகா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்கா. இல்லங்க, அந்த பொண்ணு கார்த்திகா பொய்யா நடிக்கிற பொண்ணு இல்லை.